அடிக்கடி இந்த வீட்டுல பீஸ் போயிடுதுப்பா. அது சரிதான்டா, இதுக்கு போய் ஏன் வாடகை கொடுக்குறீங்க? யாரா வாடகை கொடுக்குறது? அதான் 6 மாசம் பாக்கின்னு சொல்லல. குளிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குதாப்பா. ராத்திரில ஏன் குளிக்கிற? வாடா நம்ம நைட் ஷோக்கு போலாம். சினிமாவுக்கா? இனிமே போய் இந்த பயிரை கீழே அந்த டிக்கெட்டை வாங்கி வித்து அதுக்கப்புறம் இவனுக்கு சினிமா பார்க்கவா முடியுமா? எங்கப்பா போச்சு? இருங்கம்மா பார்த்து சொல்றேன். யார் அது? நாங்கதான் சார் எம்மி. என்னப்பா பாக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்க, லயன் செக்அப் பண்ண வந்திருக்கோம். இந்த ரூம்ல தான் இருக்கு. இந்த ரூம் கொஞ்சம் தரங்க, சாதி தொலைஞ்சு போயிடுச்சு. ஏமா நம்ம சாதி குடுக்குது இந்தாங்க, இது என்ன தொடங்க வாடா. இங்க தான் பீஸ் போயிருக்கு. ஏண்டா அப்படி கத்துற? கொலை விழுந்த மாதிரி. வர சார். கீழே போய் எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்து வந்துடுறேன். பயப்படாத. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் போய் பிணத்தை அப்புறப்படுத்துறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துடுறேன். என்ன என்ன தனியாவ விட்டுட்டு போறீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. நானும் உங்க கூட வரேன். என்ன போறாங்க? நீ எதுக்காக என் கூட வர? என் உயிரியா வாங்கி தொலை. நீங்க ஏறு, நான் போய் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வந்துடுறேன். வந்து வந்து கனவு கண்டு என்ன அறியாம நான் தான் இப்படி கத்திட்டேன். என்ன கனவா? ஏன் சார் கனவு உங்களுக்கு மாத்திரம் தான் கண்டிகளா? எங்களுக்கு எல்லாம் சேர்த்து கண்டிகளா? ராத்திரில போய் என்ன சார் கனவு கண்டி இருக்கு? ஏன் சார் அந்த கனவு கொஞ்சம் ஒரு அவுட்லைனா சொல்றீங்களா? ஏயா எழுத போறியா? மூஞ்ச பாரு, அத வேற கேட்டு நீ அலறவா? சத்தம் கனவு கண்ட மாதிரி தெரியலையே, ஏதோ கொலை விழுந்த சத்தம்ல கேட்டுச்சு. கொலை விழுந்த சத்தமா? யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரி இல்லையா சத்தம் கேட்டுச்சு? ஏன் சார் வேற யாராவது கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி கனவு கண்டீங்களோ? யோ நீ நிறுத்தியா? கத்தியால நெஞ்சில குத்துனா சத்தம் கேட்குமே, அந்த மாதிரில கேட்டுது. நிறுத்தியா? பெரிய ஆராய்ச்சியாளரு உன் வார்த்தை தான் புத்துது, நீயும் உன் வழக்கம் வாங்கியா. சார் உங்க கனவை காலையில விவரமா சொல்லுங்க கேப்போம். என்னடா லைட் தெரியுது? சுவிட்ச் போட்டிருப்பாங்க. அது இல்லடா ரமேஷ் சார், ரமேஷ் வைஃப் சார், ரமேஷ் சார், ரமேஷ் வைஃப் சார். ரெண்டு பேரையும் காணோம், எங்க போயிருப்பாங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க மொட்டை மாடி போயிருப்பாங்க. புதுசா கல்யாணம் ஆனா மொட்டை மாடிக்கு போகணுமா? அறிவு இருக்கா உனக்கு? அங்க தானே நிலவு தெரியுது. நிலவு தெரிஞ்சா அதான் தேன் நிலவு. அப்ப தேனு கீழே இருந்து போகும்போதே ஒரு பாட்டில கொண்டு போடுவாங்க, தேனை குடிச்சுக்குவாங்க, நிலவை அப்பப்ப பாத்துக்குவாங்க. அதான் தேன் நிலவா? என்னையதான் தேன் நிலவு. சரி போலாம். மொட்டை மாடிக்கா? சிச்சி மொட்டை மாடிக்கலடா, பசிக்குது, இங்க போலாம். என்னடா கத்தியிலே ரத்தம்? கத்தியிலே ரத்தம்? ரமேஷ் சார் சைவமா அசைவமா? அசைவம். இன்னைக்கு வீட்டுல பங்கன் இல்லையா, அதனால கோழி எடுத்திருப்பார். ரமேஷ் ரொம்ப நல்லவர்தான், நம்ம எவ்வளவு இருந்தாலும் கோச்சிக்க மாட்டாரு. 好的。对，过来过来。அவங்க 2 பேரும் இன்னும் வரலடா. நிலவு மறையணும், மறைஞ்சாதான் இவங்க வருவாங்க. நீ வாடாரம் போய் படுத்துவங்களா?